2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. நல்லா கவனிங்க. 2வது என்ன பண்ணணும்? சுகந்த வர்க்கம். சுகந்த வர்க்கம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். 26 வாசிங்க. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு. பொதுவா சுகந்த வர்க்கம் யாருக்கு இடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரித்தோருக்கு இடுவாங்க. என்ன செய்வாங்க? மரித்தோருடைய எதுக்கு சுகந்த வர்க்கம் இடுறாங்க? மரித்தோருக்கு அந்த பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சுகந்த வர்க்கம் இடுவாங்க, அந்த பாடி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடியதான செத்த கிரியைகள் மூலமாக ஒரு சாட்சி வெளியே வரும். இந்த சாட்சி வெளியே வராம இருக்கிறதுக்கு 2வது சுத்திகரிப்பு தேவைப்படுது. வாசிங்க 2 கொரிந்தியர் 2:16 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்குள்ள 2 வாசனை இருக்குது. ஒன்னு என்ன வாசனை? மரண வாசனை. 2வது ஜீவ வாசனை. இந்த மரண வாசனை போகணும்னா செத்த கிரியைகளார நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசி. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, வெள்ளை போலன்றது வேற, அது நமக்குள்ள சுத்திகரிக்கிற காரியம், அபிஷேகம், அது நமக்கு வைக்கப்பட்ட பாடுகள், அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, எனக்குள்ளாக இருந்து வீசுகிற வாசனை, எனக்குள்ள இருந்து வீச போற ஒரு வாசனை இருக்கு. இது செத்த கிரியை, டெட் செல்ஸ். எதுக்கு சொல்றேன்? நமக்குள்ள சில டெட் செல்ஸ் இருக்கு. டெட் செல்ஸ், இந்த டெட் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெட்டி சாதாரணமா போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நெகத்துக்குள்ள இருந்து ஒரு வாசனை வரும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு உள்ள இருந்து சில வாசனை வீசும், செத்த கிரியைகள் அது இருக்குது. இதை போக்குறதுக்கு என்ன செய்யணுமா? பழைய பாட்டில் வசனம் சொல்லுது, அந்த பாடிக்குள்ள இருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? சுகந்த வாசனை இடுறாங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது, ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம். உள்ளான காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம். வெளியே எல்லாருமே இங்க பரிசுத்தவான்கள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. Everyone is perfect வெளியே பார்க்கும் பொழுது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள், நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம நல்லவங்க, எதிரில் இருக்கிறவங்க கெட்டவங்க, இதுவே முதல்ல செத்த கிரியை. உங்களுக்குள்ள சில செத்த கிரியைகள் இருக்குது. அது சிந்தனையில் இருக்கலாம், அல்லது எண்ணங்கள்ல இருக்கலாம், அல்லது பேச்சுக்கள்ல இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள ஒரு கசப்புகளுக்குள்ள இருக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கும், நிறைய இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ முதல்ல கந்தவர்க்கமிடு, சுகந்தவர்க்கமிடு. இந்த வாசனை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மாம்சம் இருக்குல்ல, இது இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தினுடைய வாசனைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். புரியுதா? மாம்சம்னு ஒன்று இருந்தா மாம்சத்தின் வாசனைன்னு ஒன்று இருக்கதான் செய்யும். ஆனா இந்த வாசனைய மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு கந்த வர்க்கம் இருக்கு, சுகந்த வர்க்கம். அதுதான் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்து இந்த வாசனையிலிருந்து என்னை சுத்திகரிக்கிறது, செத்த கிரியைகளை ரிமூவ் பண்ணுது. ரிமூவ் பண்ணி இப்ப எனக்குள்ள இருந்து ஒரு 10 செத்த கிரியை வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு வாசனை இருக்கு, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு வாசனை இருக்குது. நம்ம உடம்புல இருந்து வெளியே போற ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு ஒரு வாசனை இருக்கு. ரத்தத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, மற்ற கழிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்கு. ஒவ்வொரு கழிவா போக 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 நம்ம உடம்பு சுத்தமாகிட்டே இருக்கும், சுத்தமாகிட்டே இருக்கு. ஒரு நாள் கழிவுகளே இல்லாமல் நான் ஆவியிலே மாறும்போது என் உடம்பு முழுவதும் எப்படி மாறிவிடுகிறது? வாசனையே இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வந்துருது எனக்குள்ள. அப்ப எனக்குள்ள இருக்கிற சத்தியக்கிரியைகள் ஒன்னொன்னா மாறிட்டே இருக்குதா, ஒன்னொன்னா போயிட்டே இருக்குதா? இயேசுவின் ரத்தம் என்ன சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குதா? Am I perfect in Christ? அதான் இம்பார்ட்டன்ட். என்ன சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை நான் என்ன செய்யறேன்? எனக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகளை நான் மறைத்துக் கொள்றேன். பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிறது கம்பாரிசன், அவருக்கு நான் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் பரவாயில்ல, அந்த வீட்டாருக்கு என் வீட்டார் பரவாயில்ல, அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர். அவங்கள ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அவங்கள விட பெட்டர், என்னை விட பெட்டரா? ஏன்னா நான் கம்பேர் பண்ணது அவங்களோட உண்மை இல்லை, நான் கம்பேர் பண்ணது என்னோட உண்மை. நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பிதா உங்கள் கடன்களை மன்னிப்பது போல. அப்ப கம்பாரிசன் ஃபுல்லா எங்க வருது? காடோட வருது. இன்னைக்கு நம்ம கம்பாரிசன் யாரோட பண்ணிக்கிறோம்?
அந்த சிஸ்டருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த பிரதருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இப்படி கம்பேர் பண்றீங்க, மத்த எந்த விஷயத்திலும் இப்படி கம்பேர் பண்றது இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், உங்க பையன் 40 மார்க் எடுத்துட்டு வரான், யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? இத்தனை பேர் 80 எடுத்திருக்கான், இன்னும் 40 இவ்வளவு பெருமையா சொல்றமா இல்லையா? அப்ப நம்ம கம்பாரிசன் யாரோட போகுது? நம்மளை விட மேல இருக்கிறவங்களோட போகுது. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் நம்ம கம்பாரிசன் நம்ம கிட்ட கீழே இருக்கிறவங்களோட. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எங்க கம்பேர் பண்ணு, என்னோட கம்பேர் பண்ணு, என்னோட கம்பேர் பண்ணு, என்ன மாதிரி மாறணும் பாரு. அப்படித்தான் சொல்றது ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ. தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும், அதுதான் என்னுடைய கம்பாரிசன். அப்ப என்னை சுத்தி ஏதோ ஒன்னு சுத்திகரிக்க வேண்டி இருக்குது, எனக்குள்ள இருக்குது ஏதோ கொஞ்சம் காரியங்கள், செத்தக்கிரிகள் வந்துட்டே இருக்குது. அது சிந்தனையில வருதா, பேச்சில வருதா, எல்லாம் வருதா? நிறைய பேர் கேட்பாங்க, இந்த யூத்ஸ் எல்லாம் கேட்பாங்க மீட்டிங் போகும்போது, எனக்குள்ள இன்னும் சிந்தனையில போராட்டம் இருக்கு, பிரச்சனையில போராட்டம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போவேனா? ஆனா அது பரலோகத்துக்கு போறதுக்கும் அதுக்கும் என்ன இல்ல சம்மந்தம் இல்ல. நீ அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா இல்லையாங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. இப்ப அந்த இதுல நான் இருக்கணும்னு நீ நினைச்சிட்டீனா தான் போமாட்டேன், நான் மேற்கொள்ளணும், வெளியே வரணும். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை அந்த நேரத்துல வருக வரும்போது இவன் அதுல இருந்து விடுபட நினைக்கிறான், விரும்புறான், முயற்சி செய்யறான், போராடிக்கிட்டு இருக்கிறான். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண்டவரு இவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்வோம். இன்னொரு குரூப் இருக்கு, இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைட். நீங்க பைபிள் பாருங்க, மேல போறதா ஸ்டாபிளா நிக்கிறதா? பைபிள் பைபிள் படிப்படியா மேல போக சொல்லி கொடுக்குதா, ஒரே இடமா நில்லுன்னு சொல்லி கொடுக்குதா? மேல போக சொல்லுது, பரிசுத்தமுள்ளவன், நீதி செய்கிறவன், மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தமுள்ளவன், என்னை போல இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்போ மோசேயை எடுத்துங்க, முச்செடியில பார்த்த மகிமை வேற, மலைக்கு மேல பார்த்த மகிமை வேற. அதுக்கப்புறம் அவர் அந்த கண்மலை வெடிப்புல கிட்ட கேட்கிறாரு, நான் உடைய மகிமையை அடுத்த லெவலுக்கு போறாரு. இப்ப அடுத்து அங்க சொல்றாரு, எங்க மர்ரூம மலைக்கு போறாரு, நான் அந்த நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் லீபனானையும் பார்க்க ஆவலாய் அடுத்த லெவலுக்கு போறாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சிலர் அங்கே நின்னுக்கும், ஸ்டேபிளா நின்னுக்கும், போதும் போதும், எனக்கு இது போதும், என் அளவுக்கு இது போதும். ஆண்டவர் சொல்வாரு, செத்தக்கிரியை, செத்தக்கிரி வளர்ச்சியே இல்லாம ஒண்ணு நின்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துல வந்து வளர்ச்சியே இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆயிடுது, அது என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் வர்ற வரைக்கும் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு எது தடையா இருக்குதோ எல்லா செத்தக்கிரியும் உள்ள மாறணும். நிறைய பேருக்குள்ள ஜீவனுக்கு எதுவான வாசனை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சுகந்த வாசனை இடு, உன் மரண வாசனையை மேற்கொள்ளக்கூடியதான சுத்திகரிப்பு உள்ள வரணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உண்மையா நீங்க ஒரு காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு கேட்கும் போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மையா கேட்கும் போது, உண்மையா கேட்கும் போது, நான் என்னுடைய காலேஜ் டேஸ்ல இருந்து சொல்றேன், 18 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், 32 வருஷம் ஆச்சு, இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் எந்த காரியத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் பாக்குறாரு, ஆசைப்படுறனா சில நேரத்தில் என்னால முடியாது. அதே மாதிரி தான் சிலருக்கு படிக்க வராது, என்ன செய்யாது, வராது. ஆனால் அவன் கர்த்தர்கிட்ட கெஞ்சுவான், ஆண்டவரே எனக்கு வரல, நேச்சராகவே எனக்கு என்ன வரல, படிப்பு வரல. படிப்புங்கிறது ஒரு விஷயம், அவ்வளோ நாலேஜ். ஆனால் ஒருத்தன் ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஆசை இருக்கு இப்படி வரணும்னு, ஆனால் எனக்கு இயற்கையாகவே என்ன இல்லை, மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஞானத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது, அவர் தருவார். அதே மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறையாக ஜீன்குள்ள சில விஷயங்கள், ஜென்ம சுபாவங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த தலைமுறையில் அதை நான் மாற்ற விரும்புகிறேன், எனக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க, என்னால முடியல. இது ஒரு மனுஷன் மூலமாக பாவம் நுழைந்தது போல எனக்குள்ள வந்துருச்சுன்னு கேட்கும் போது கர்த்தர் என் செத்த கிரியைகளை மாற்றி ஜீவனுக்கு ஏதுவான கிரியையாக மாத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதையும் கர்த்தர் மாத்துவார், எதையும் மாத்துவார். ஒரு குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா பிரிஞ்சுக்கிட்டே வராங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. அப்புறம் போய் அந்த ஃபேமிலியோடைய இவங்களை எடுத்து பார்த்தா அவங்க அம்மா, அவங்க அம்மா எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்ச குரூப்பாக இருக்கு, பிரிஞ்ச குரூப்பாக இருக்கு. இப்போ அந்த பிரதர் சொல்றாரு, இது என்னன்னே தெரியல பிரதர், நானும் பார்க்குறேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது, பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சலான்ற மைண்டு வருது. இப்போ இந்த செயினை உடைக்கணும், இந்த செயினை என்ன செய்யணும், உடைக்கணும். ஏன்னா இது ஜென்ம சுபாவம், உள்ளுக்குள்ளே வருது அந்த பொறுமை இல்லை, பிரிஞ்சு போன என்ன வருது. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ரெண்டு பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் ஒன்றா இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது,
இப்படிப்பட்ட ஒரு சாபம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் கேட்டதுனால நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி வந்துகிட்டே இருக்கு, இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த செயினை, செத்த கிரியை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஏன்னா நமக்குள்ள அந்த செத்த கிரியை இருக்கு, ஜென்ம சுபாவம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம். இது உள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டிய கந்த வர்க்கம். இது சுத்திகரிக்கப்படுதா? சில நேரங்களில் நாம் இதை புரிஞ்சிக்க மாட்டோம், ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், மாற்றணும், சுத்திகரிக்கணும். அதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும், சரி பண்ணால் மட்டுமே இது சரியாகும். ஓகே, அதே மாதிரி செத்த கிரியைகள் நிறையா இருக்கும் உள்ளுக்குள்ள. இதை கழுவுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் மாற்றும், சுத்திகரிக்கும். அப்போ சபையானது தேவனை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். ரெண்டாம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்தர் எத்தனை மாதம் ஆயத்தப்பட்டாங்க? 12 மாதம் ஆயத்தப்பட்டாங்க. 12 மாதம் ஆயத்தப்பட்டு அவங்களுக்கு டெஸ்ட் எத்தனை நாள் தெரியுமா? டெஸ்ட் ஒரே நாள் டெஸ்ட். 2 அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 14வது வசனம், சாயங்காலத்தில் உள்ளே பிரவேசித்து காலமே. அப்ப அவளுக்கு டைம் எப்பத்துல எப்ப வரைக்கும்? ஈவினிங் டு மார்னிங், காலை வரைக்கும், ஒரே ஒரு நாள். இந்த ஒரு நாள் அவள் ராஜாவுக்கு பிடித்த ஸ்திரீயாய் மாறிவிட்டால் ராஜா அவளை பட்டத்து ராஜையாக மாற்றி விடுவான். இல்லைனா ராஜா அனுப்பிடுவான், திருப்பி ராஜா கூப்பிட்டா தான் உண்டு. வசனம் என்ன சொல்லுது? ராஜாவின் பதனாகிய சாஸ்காசனுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2வது மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவின் இடத்தில். அப்ப செகண்ட் டைம் நோ சான்ஸ் அன்லஸ் ராஜா கூப்பிட்டா. அப்ப எனக்கு கிடைக்க போறது என்ன சான்ஸ்? ஒரே ஒரு சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ்ல நான் ப்ரூஃப் பண்ணேன்னா பட்டத்து ராணி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு இமை பொழுது, ஒரே ஒரு நிமிஷம் ராஜா வரப்போகிறார். அந்த வருகிற ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் இஃப் யூ ப்ரூவ், நீங்கள் உங்களை நிரூபித்தால் நீங்கள் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுவீர்கள். இந்த ஒரு நிமிஷத்துக்கு, அந்த ஒரு சாயங்காலம் டு காலலைக்கு எஸ்தர் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆனா? 12 மாசமும் ப்ரிப்பேர் ஆகிறா, 365 நாளும் ப்ரிப்பரேஷன். எதுக்கு? அந்த ஒரே ஒரு நாளைக்கு. இந்த ஒரு நாள் தான் எனக்கு சான்ஸ். இந்த ஒரு நாள் சான்ஸை மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா நான் நிரந்தரமாக அவருக்கு ராஜகுமாரத்தையை மாறிவிடுவேன். மற்ற அத்தனை பேரும் அந்த சான்ஸை விட்டுட்டாங்க, எஸ்தர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. வசனம் கீழே அப்படியே இருக்குது, 17வது வசனம் வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். இந்த அன்பு வைக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அந்த ஒரு சாயங்காலம், ஒரு சாயங்காலம் இயேசு கிறிஸ்து நினையாத நாளிகளே வரப்போகிறார். நமக்கு கிடைக்க போறது ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம். நாம் மறுரூபமாக போகிறோம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? 12 மாதமும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. உள்ளுக்குள்ளேயும் ஆயத்தப்படணும், வெளியும் ஆயத்தப்படணும், எல்லாவித ஆயத்தத்தோடு, சகல விதமான ஆயத்தத்தோடு. அதான் வசனம் சொல்லுது, எல்லாவித காவலோடும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாவித காவல், எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். யூ மஸ்ட் பி ரெடி. ஏன்? எனக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு சான்ஸ். அந்த ஒரு இமை பொழுது, அந்த ஒரு நிமிஷம், அதை நான் தவற விடவே கூடாது. அதை நான் விட்டுட்டேன்னா 2வது சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ராஜா கூப்பிட்டா உண்டு, திருப்பி இயேசு 2வது தடவை வரும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உண்டு, அல்லது உபத்திரவ காலத்தில் காரி கிடைக்குதோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? முதல் முறை போகும்போது நான் என் சுத்திகரிப்பு ராஜாவுக்கு ஏற்றபடி இருக்கிறதா, ராஜா விரும்புகிறபடி இருக்கிறதா, ராஜா என் மேல் அன்பு வைக்கிறபடி நடந்து கொள்கிறேனா, ராஜா என்னை விரும்புகிறபடி என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா, எல்லாத்தையும் பார்க்கிறா ராஜா. இந்த 12 மாச சுத்திகரிப்பினுடைய மொத்த காரியமும் அந்த ஒரு நிமிஷத்தில் தான் இருக்கிறது. இப்போ நம்ம ஆயத்தை பெற்றுக்கிறோமா? எதுக்கு சொல்றேன், ஒரு நாள் ராத்திரியில ஆகிற பரிசுத்தம் அல்ல இது, மாசத்தில் ஒரு நாள் ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது, கம்யூனியன் நாள் அன்னைக்கு ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது. இது என்ன தெரியுமா? 12 மாதமும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு. ஏன்னா ராஜா எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது, எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. அவர் ரெட்டியா இருக்கணும், கல்யாண வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ரெட்டியா இருக்கணும். ராஜா உன்னை அழைக்கிறார்ன்னும் போது எங்க எங்க சென்ட் எங்க வச்சேன், அதை எங்க வச்சேன், இங்க வச்சேன் தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், எப்போ கூப்பிட்டாலும் ரெடியா. இதோ கல்யாண வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டு. அப்போ எனக்கான சுத்திகரிப்பு 12 மாசமும் இருக்கு, ஆனால் எனக்கான எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. அந்த ஒரு நாளில் நான் சாதித்து விட்டால் நான் பட்டத்து அரசியாக எப்பொழுதும் உட்காந்துருப்பேன். 127 நாட்டுக்கு நான் அரசியாக மாறிடுறேன். அந்த ஒரு நாள் இயேசுவின் வருகையில் நான் அவரோடு கூட சென்று விட்டால் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நான் ஆட்சிப்பிடத்தில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. நம்ம கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒன்று தான், ஏதோ ஒரு நாள் சுத்திகரிச்சா போதும். சிலர் சொல்கிற மாதிரி சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் சுத்திகரிச்சா போதும்,
அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் அன்னைக்கு சுத்திகரிச்சா போதும், இதெல்லாம் ஆகாது. ஒவ்வொரு நாளும் 2024 என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு தீர்மானம் எடுங்க, ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டு நிற்பேன். இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் ராஜா கையில் இருக்கு மிச்சமும். அல்லேலூயா.